வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 16 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியா முழுவதும் தொடங்கிய நிலையில் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு, அதாவது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா வரைக்கும் தான் தொடங்கியிருக்கு. மத்திய பிரதேசத்தோட தெற்கு ஓரம் தொடங்கியிருக்கிறது. ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர்லாம் இன்னும் தொடங்கவே இல்லை. வடகிழக்கு மாநிலங்கள் முன்கூட்டியே தொடங்கியது. காரணம், ஒடிசா மற்றும் பீகார், ஜார்க்கண்டு, சட்டீஸ்கர் வளிமண்டல மேலடுக்கில் எதிர் சுழற்சி ஆன்டிசைக்ளோன் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கில் எதிர் சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால பருவமழை முன்னேற்றம் அடைய முடியவில்லை. இந்த எதிர் சுழற்சி காரணமாக பருவமழையானது ஒடிசா, சட்டீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் பீகார் பகுதி வழியாக முன்னேறி டெல்லியெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் எல்லையோரம் மற்றும் பாகிஸ்தான் செல்வதில் தாமதமடைந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமில்லாமல் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தோட தெற்கு பகுதி, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா பகுதிகளிலையும் கர்நாடகாவின் வடக்கு பகுதியிலையும் தீவிரமாக இருக்கிறது. இருந்தாலும் அது பருவமழை போல் இல்லாமல் வெப்பசலன இடிமழை போல நிலவுகிறது. காரணம், வங்கக்கடலில், அரபிக்கடலில் கடலோடு இணைந்த சுழற்சி எதுவும் இல்லை. ஆந்திர பிரதேச கடலோரத்தின் வளிமண்டலத்திற்கு மேலே, வளிமண்டலத்தின் கீழ் மற்றும் மேலடுக்கு இடைப்பட்ட அடுக்கு 2800 மீட்டர் முதல் 5800 மீட்டர் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக இடிமழை பொடிவாகத்தான் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளிலையும் மத்திய பிரதேசத்தோட தெற்கு பகுதியிலையும் பொடிகிறது. ஆக இந்த நிலை இன்னும் 2 நாட்களுக்கு தொடரும். ஆந்திர பிரதேச கடலோரமாக வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக கடந்த 2 நாட்களாக சென்னைக்கு ஒரு பெரிய அளவிலே மழை கொடுக்காமல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இதமான ஒரு குளிர்ச்சியான சீதோஷண நிலவி கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு, அதாவது 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது 16ஆம் தேதி. 17ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. 18ஆம் தேதியும் கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மற்றும் வடகடலோர வடவுள் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை இருக்குது. ஆக இந்த 16, 17, 18 வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில், திருச்சி மாவட்டத்தின் துறையூருக்கு வடக்கே நாமக்கல் மற்றும் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு வடக்கு ஓரம், நீலகிரி மற்றும் அப்படியே கடலூருக்கு வடக்கே உள்ள பகுதிகள், உள்பகுதிகள் மட்டும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இவ்வளோ பெரிய பரப்பில் ஒரு சில இடங்களில் தான் மழைக்கு வாய்ப்பு. ஆனால் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது. அதாவது திருவள்ளூர் மற்றும் அந்த திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, இந்த ஆந்திர எல்லையோர பகுதிகள், ஆந்திர பகுதியில் கொஞ்சம் மழை வாய்ப்பு தெரிகிறது. அதுவும் மாலை இரவு அரை மணி நேரம் அல்லது 15 நிமிடம் மழை தான். நாள் முழுவதும் பெய்யும் மழையோ அல்லது தொடர் மழையோ, கொட்டி தீர்க்கும் மழையோ இல்லை. வரும், பெய்யும், போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். வெப்பசலன இடிமழை போல தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வடகடலோரம் வரும்பொழுது வடகடலோரத்தில் ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து அந்த இருக்கக்கூடிய அந்த நீராவியை குளிர்வித்து மழையாக மாற்றி பொழிந்த பிறகு தீர்ந்து போன பிறகு நின்றுவிடும், அவ்வளவுதான். இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதியிலிருந்து கேரளா, கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய இருக்கிறது. அதாவது இல்லாமல் இருக்கக்கூடிய பருவமழை வளிமண்டல சுழற்சி கர்நாடகா கேரளா எல்லையோர வளிமண்டலத்தில், அதாவது கர்நாடகா, கேரளா, அரபிக் கடலோர பகுதிகளில்,
அதாவது கடலோர கர்நாடகா, கடலோர கேரளா பகுதிகளில் வளிமண்டலத்தில் லட்சத்தீவு மற்றும் கேரளா, லட்சத்தீவு மற்றும் கர்நாடகா இடைப்பட்ட அந்த வளிமண்டலத்தில் வளிமண்டல சுழற்சி ஏற்பட போகிற காரணத்தினால, அதுவும் வளிமண்டல சுழற்சி தான், கடலோடு இணைந்து சுழற்சி கிடையாது. இது காற்று குவித்து கேரளா கர்நாடகாவில் 20ஆம் தேதிக்கு மேல் கொஞ்சம் பருவமழை தீவிரமடை இருக்கிறது. அது படிப்படியாக அந்த வளிமண்டல சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்துடும் போது தான் தெரியுது. ஆக 22-23 தேதி வரைக்கும் கேரளா கர்நாடகாவில் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு 24-25 தேதிகளில் அது கோவா மகாராஷ்டிரா பகுதிக்கும் அப்படியே குஜராத் பகுதிக்கும் போயிடும். பொதுவாக பருவமழை தொடங்கிய நேரத்தில் மழை சரியாக பெய்யாவிட்டால், அதாவது பருவமழை தொடங்கும் நேரத்தில் அரபிக்கடலையோ வங்கக்கடலையோ வலுவான நிகழ்வு உருவாகி கொடுக்கும் மழை தான் அந்த இடத்துக்கு நல்ல மழையாக இருக்கும். பிறகு எல்லாமே பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால் எங்கே முட்டி மோதி முன்னேறுகிறதோ அந்த இடத்துல தான் மழை தீவிரம் இருக்கும், அந்த இடத்துல தான் காற்று குவிதல் இருக்கும். ஆக இப்பொழுது எந்த இடத்துல முட்டி மோதி கொண்டிருக்கிறதுனா மத்திய பிரதேசத்திட்டையும் மகாராஷ்டிராவிலையும் கோவா மற்றும் வடக்கு கர்நாடகா பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் பரவலான மழைப்பொழிவு இல்லை. இப்போது ஒடிசா கடலோரம் முன்னேறுவதற்கு போராடி கொண்டிருக்கிறது, எதிர் சுழற்சியின் எதிர்ப்பையும் மீறி அந்த இடத்துல தான் மழை இருக்கும். ஆக இந்த பருவமழையானது பாகிஸ்தான் போய் தொடங்கிய பிறகு தான், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டெல்லி போய் ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் அப்படியே காஷ்மீர் வரைக்கும் தொடங்கி பாகிஸ்தானுக்குள்ளேயும் தொடங்கிவிட்ட பிறகு தான் பருவமழையோட அந்த காற்றோட முன்னேற்றம் காற்றெல்லாம் களைந்து மீண்டும் வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளுக்கு வந்து மழைப்பொழிவை காற்று குவிதலை ஏற்படுத்தும். ஆகவே ஜூலை 15 வரைக்கும் பெரிதாக மழையை எதிர்பார்த்து விடாதீர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா, வங்கக்கடல் அரபிக்கடல் நிகழ்வு, அதாவது அரபிக்கடலில் 2 நிகழ்வு எதிர்பார்த்தோம். அது நிலப்பகுதிகளிலேயே உருவாகி கொண்டு வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால தரைப்பகுதிகளில் வட இந்திய நிலப்பகுதிகளில் பருவமழையை தீவிரப்படுத்தப் போகிறது. தவிர அரபிக்கடலோரம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு போதுமான மழையை இப்பொழுதைக்கு கொடுக்காது. வரக்கூடிய 20-25ஆம் தேதிக்குள் ஒரு சில நாட்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறை பகுதிகளையும் மழை கொடுத்தாலும் அது அணைகளை நிரப்பும் மழையாக இருக்காது. 2-3 நாட்களுக்கு ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை கொடுத்து அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய நீர்வரத்தை கொடுக்கும் மழை இருக்கும், மழை இருக்குமே தவிர அதுவும் தொடர்மழையோ கனமழையோ மிக கனமழையோ அதீத கனமழை பொழிவுலாம் இல்லை. கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும் மழை இருக்கு, கேரளா கர்நாடகாவில் மழை இருக்கும். அந்த மழைப்பொழிவு சாரலாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கு வரும், பாலக்காடு கணவாயில் வரும். 23, 24, 25 தேதிகளிலே கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி இந்த மாவட்டங்களுக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் 22, 23, 24 தேதிகளில் சாரல் எட்டும் அவ்வளோதான். தமிழ்நாடு அந்த நேரத்தில் குளிர்ந்த சீதோஷ்ண நிலவும். அங்கேருந்து சாரல் வந்துட்டாலே, குளிர்ந்த காற்று வந்துட்டாலே வெப்பம் தணியும். ஆக 20ஆம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குளிர்ந்த சீதோஷ்ண நிலை, அதுக்கப்புறம் குளிர்ந்த சீதோஷ்ணில் தான் இருக்கும், இந்த வெப்பம் இந்த அளவுக்கு இருக்காது. 20ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த வெப்பம், ஒரு 4-5 நாளைக்கு தான் வெப்பம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதாரணமாகிடும் வெப்பம், சாதாரணமாக ஒரு குளிர்ந்த சீதோஷ்ணிலே ஆகிடும். அதனால் இப்படியே இந்த வானிலை அதுக்கப்புறம் குளிர்ந்த சீதோஷ்ணிலே ஆகி அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். மாத இறுதியிலையும் ஜூலையிலையும் ஜூலை 1st வீக்லேயும் அப்பப்போ சாரல் வரும், அப்பப்போ இடைவெளி கொடுக்கும். ஆனால் பெரிய அளவில் வெப்பம் இல்லாவிட்டாலும் குளிர்ந்த சீதோஷ்ணிலே மேற்கு காற்று வலுவாக இருக்கும். ஜூலை 15 அப்புறம் தான் வலுவான நிகழ்வு பாகிஸ்தான் போய் தென்மேற்கு பருவமழை தொடங்கி பிறகு தான் அரபிக்கடலில் உருவாகும். அது வரைக்கும் இப்படி தான் வானிலை. அடுத்தபடியாக கடல் அலை எழுச்சி ஏற்பட போகிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, கன்னியாகுமரியில் கடந்த சில மாதங்களுக்கு கடந்த மாதம் அதாவது ஏப்ரல் மேல அலை எழுச்சி காரணமாக மருத்துவ மாணவர்கள் கூட அடித்து செல்லப்பட்டதை நினைவிருக்கலாம். அலை எழுச்சி ஏற்பட போகிறது. ஒட்டுமொத்த அரபிக்கடல், குமரிக்கடல், வங்கக்கடல் 3 உட்கடலிலையும் குறிப்பாக குமரி முனை மற்றும் அரபிக்கடலோரம் ஒட்டுமொத்த அரபிக்கடலோரத்தில் தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக 20ஆம் தேதியிலிருந்து அலை எழுச்சி ஏற்பட போகிறது. அதனால் அரபிக்கடலோரம் மிக 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 எச்சரிக்கையுடன், கன்னியாகுமரி மற்றும் அரபிக்கடலோர பகுதிகளில் அலை எழுச்சி காரணமாக அலை கடல் கடும் சீற்றமாக இருக்கும். அதே ராமேஸ்வரம் பகுதி, தனுஷ்கோடி பகுதியிலையும் அப்படி தான் இருக்கும். இலங்கை மற்றும் தூத்துக்குடி கடல் ஓரத்தில் எட்டினா கூட ஆழ்கடலில் கொஞ்சம் அலை எழுச்சி அதிகமாக இருக்கும். அடல் கரை வந்து கன்னியாகுமரி மற்றும் அரபிக்கடலோர ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் மாத இறுதி வரைக்கும் அந்த அலை எழுச்சி இருக்கும். இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஒரு அலை எழுச்சி இருக்கும், அது முதல்ல நினைவில் கொள்ள வேண்டும். இந்த தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய போகணும்னு சொல்கிற மாதிரி 20ஆம் தேதிக்கு மேலே 20, 22, 23, 24 கொஞ்சம் அலை எழுச்சி இருக்கும்,
குமரி முனை மற்றும் அரபிக்கடலோரம் கேரளா மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் கொஞ்சம் அலை எழுச்சி இருக்கும், இலங்கையிலையும் இருக்கும், அப்படியே கொல்கத்தா வரைக்குமே இருக்கும். ஒரே நாளில் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்காது, மாறி மாறி இருக்கும். ஒரு நாள் கொல்கட்டாவில் இருக்கும், ஒரு நாள் பாரதீப்பில் இருக்கும், ஒரு நாள் பார்த்திங்கன்னா குமரிமணியில் இருக்கும், அரபிக்கடலோரம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அலை எழுச்சி இருக்கும். அதாவது கடலில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குளிப்பவர்கள். அதாவது மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், அவர்களுக்கு எல்லாமே தெரியும், கடலை பார்த்ததும் தெரியும் எப்படி இருக்கும் என்ன செய்யும் அப்படிங்கிறது. ஆகவே சுற்றுலா செல்பவர்கள், கடலில் குளிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இம்மாத இறுதி நாட்களில், இறுதி வாரத்தில். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்லாம் உடனடியாக மழை இல்லை இப்பொழுதைக்கு. தென்மேற்கு பருவமழையை நம்ம 20ஆம் தேதிக்கு மேலே தொடங்குகிற போது இங்கே கொஞ்சம் குளிர்ச்சியான சீதோஷில் இருக்கும், தூறல் வரலாம், சரல் வரலாம், அங்கேன ஆங்காங்கே ஆங்காங்கே மேகம் சூழலாம், தூறல் துளிகள் விழலாம், தவிர பெரிய மழைக்கெல்லாம் இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள், கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோரத்தில் சாரல் 20ஆம் தேதிக்கு மேலே, இதுதான் இப்போ உள்ள மழை. வடவுள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இருக்கும், பெய்யும் இடத்துல கனமாக இருந்தாலும் அருகருகே ஒதுக்கியிருக்கும், பெரிய அளவிலே குறிப்பிடும்படியான ஒரு கனமழை பொழிவில்லை. ஆனால் இதமான வெப்பநிலையாக மாறிவிடும் 20ஆம் தேதிக்கு மேலே, மாத இறுதியெல்லாம் ஜூலை முதல் வாரமும் இரண்டாவது வாரமும் அப்படி தான் இருக்கும். மூன்றாவது வாரம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் மழை பொழிவே கொஞ்சம் தீவிரமடையும், ஜூலை 15க்கு மேலே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை இருக்குது, தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் இந்த வருஷம் கிடைக்கும் நல்ல மழை. வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம், லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடி காரணமாக மிகச்சிறப்பாக இருக்கும், அதெல்லாம் தனியாக அறிக்கை கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.